மாநாடு படம் மூலமாக கோலிவுட் உலகில் வெயிட்டான கம்பேக் கொடுத்து அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்ருக்காரு நம்ம எஸ்டிஆர். இப்போ மணிரத்னம் இயக்கிக்கிட்டு இருக்க தக் லைஃப் படத்தில் நடிச்சிட்ருக்க சிம்பு அடுத்ததாக தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் எஸ்டிஆர் 48 படத்தில் நடிக்க இருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டு சிம்பு பேசுனது எல்லா தரப்பு ரசிகர்களோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குங்க. அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, எல்லாரும் நான் தான் ஏதோ பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம கூட இருக்க எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வர நம்ம கூட இருக்கிறது நம்ம உடம்பு மட்டும்தான். அதனால் அதை நம்ம மதிக்கணும்னு சிம்பு பேசியிருந்தார். தக் லைஃப் மற்றும் எஸ்டிஆர் 48 படங்களை தொடர்ந்து சிம்பு நடிக்க இருக்க அடுத்த படத்தோட அப்டேட்டும் இப்போ வெளியாகி இருக்குங்க. கடந்த வருஷம் டைனோசர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த எம்ஆர் மாதவன் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர்கிட்ட கதை சொல்லி இருக்கிறதாகவும் இந்த கதை நம்ம எஸ்டிஆருக்கு பிடிச்சிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த கதையில் ஒரு சில மாற்றங்களை பண்ண இருப்பதாகவும் அந்த மாற்றங்களெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த படம் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும்னு எதிர்பார்க்கலாம்.